வணக்க மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமிகானை பற்றி தான். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், காமிகான் ஸ்டார்ட் ஆன அப்புறம் நிறைய விஷயங்கள் லீக் ஆகும்னு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக லீக் ஆயிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வண்டர் உமன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்வாமன். ஸோ ரெண்டுத்த பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காமிகான் ஆரம்பித்தப்புறம் நிறைய விஷயங்கள், டீசர், சூப்பர் ஹீரோஸ் பற்றின விஷயங்கள் வரும்னு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசியை பற்றின ரெண்டு விஷயங்கள் ஆக்சுவலாக அஃபிஷியலாக லீக் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன். ஸோ வண்டர் உமன் ஆக்டரான நம்ம கேல் கடாட் அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து வண்டர் உமன் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரியும், அதே மாதிரி கீழே வந்து வண்டர் உமன் 84 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா இந்த வண்டர் உமன் பார்ட் 2 அந்த படத்துக்கான பேர் வந்து வண்டர் உமன் 84 தான். ஸோ ஏன் 84 பார்த்தீங்கன்னா இது வந்து 1984 நடக்கிறதுக்கான ஒரு கதை. ஸோ அதனால தான் வண்டர் உமன் 84 இருக்கலாம். பட் இது வந்து அவங்க வண்டர் உமனில் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் தானே, இல்லைன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இது வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு வண்டர் உமன் 84 லீக் ஆயிருந்தாலும் இதுக்கு வந்து பின்னாடி நிறையவே கதை இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே தெரியும். அவங்க நிறைய இடத்துல வந்து இல்லை கீரல் அடியெலாம் வாங்கியிருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய வார், அதாவது நிறைய சண்டைகளை ஈடுபட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி இது வந்துட்டு நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்க படமாகும். அதுக்கப்புறம் 1920 தான் ஆக்சுவலாக வேர்ல்டு வார் 1 வந்து ஸ்டீவ் ட்ரைவர் வந்து அந்த உலகத்தை காப்பதுக்காக பாம் அந்த பிளாஸ்டில் இறந்துடுறாரு. ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிக்கில் அந்த ஸ்ட்ரீட் ட்ரைவர் உயிரோடு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவர் வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி உயிரோடு வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் ஹாலுசினேஷன் சொல்லியிருந்தேன், பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக செட்பிக் ஒன் லீக் ஆயிருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வண்டர் உமன் இந்த மாதிரி ஸ்டீவ் ட்ரைவருக்கு அப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ட்ரெண்டிங்கை காமிச்சிட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் செத்து லைக் 60 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா 1920s to 1980. ஸோ இப்போ 60 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் திருப்பி உயிரோடு வந்திருக்காரு, பட் அவருக்கு வயசே ஆகல. ஸோ மேபி இது வந்து சம் கைண்ட் ஆஃப் மேஜிக்காக இருக்கலாம். ஸோ நம்ம வண்டர் உமன் ஃபஸ்ட் மூவியில் வந்து நம்ம ஸ்டீவ் ட்ரெவர் நம்ம உலகத்துக்கும் வண்டர் உமனில் இந்த மாதிரி புதுசு புதுசான இதுங்களை காட்டிகிட்ருப்பேன். பட் இப்போ நம்ம வண்டர் உமன் திருப்பி ஸ்டீவ் ட்ரெவருக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக காமிச்சிட்ருக்கார். ஸோ இது வந்து நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டிசி மூவிஸில் வந்து கொஞ்சம் டார்க்கான மூவிஸ்னு நீங்கள் பழைய மூவிஸ்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் லைட்னிங் கம்மியான ரொம்பவே இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மூவிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆக்க போகிறாங்கன்னு சொல்லி பேச்சு அடிபட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்டிஸ் லீக் மூவியில் நம்ம ஜாக் ஸ்னைடர் கட்லம் ஆக்சுவலாக நம்ம எல்லா ஸ்க்ரீனும் எல்லா ஷாட்ஸும் வந்து ரொம்பவே டார்க்காக இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் வந்து அது கொஞ்சம் லைட் என்ன பண்ணி கொஞ்சம் பிரைட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஃபோட்டோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேபி நம்ம மார்வல் மாதிரி இவங்களும் கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாமேன். ஸோ அக்வாமேனை பற்றி பெரிய லீக் எதுவுமே இல்லை. ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செட் பிக்ஸ் தான் லீக் ஆயிருக்கேன். பட் ஒரு மேஜர் பிக் வந்து லீக் ஆயிருக்கும், அதுதான் இது. ஸோ இது ஏன் இவ்வளோ மேஜர்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம அக்வாமேன் கிங்காக பதவி ஏற்கிற இடம். 7 கடலுக்கும் ராஜாவாக நம்ம அக்வாமேன் ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து பதவி ஏற்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், நல்லா லைக் நிறைய பேர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 7 கிங்டம்ஸ் ஆஃப் த அட்லாண்டிஸ் வந்துட்டு ஒன்றா கூடுற இடம் காமிக்லேயும் தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான ஷாட்டாக தான் இருக்கணும். இது ஷாட் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அண்டர் வாட்டர் சீன்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோ வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு கலர்ஃபுல்லான டிசி படத்தை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது படம் இல்லைனா ஒரு செட் பிக் லீக் ஆனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு உடனே கூட அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உடனே இன்ஃபர்மேஷன் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேனே. அது வரைக்கும் ஹேவ் ஃபன், வரட்டா. We'll be right back.